ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நாட்டு வெண்டைங்காய், சுரக்காய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் யாரும் வந்து இது ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல. உங்களோட கமெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பருப்பு தான் போட்டிருந்தோம். இந்த பருப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு தான் வந்து போட்டிருந்தோம். பாசி பருப்பு வந்து வேக வச்சு தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் பருப்பை வேக வச்சு ஆயிலெலாம் விட்டு வதக்கி விட்டு பருப்பு வச்சு தாளித்து விட்டாச்சு. நேற்று வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டு எருமை வந்து பாலுக்கு நிற்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து நின்றுச்சு, பால் வந்து பீச்சி இன்றைக்கி வந்து தயிர் இது பண்ணியாச்சு, பால் காய வச்சாச்சு, பால் காய வச்சு தயிர் வந்து பெற ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தோம். நேற்று மாவு பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக வந்துருச்சு, மேலே அரை இதுக்கு தான் வந்து வச்சுருந்தோம், புஷ்ஷு நல்லா மேலே வந்துருச்சு. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மாவு ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் ஆட் பண்ணி மாவு ஆட்டினா நல்லா சாஃப்ட்னஸ், நல்லா மொறுமுறும் தோசை எதாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட்டும்போது ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து மார்னிங் வந்து அரைச்சி வச்சாச்சு. சாப்பாடு அரைச்சி வச்சுட்டு பருப்பு தான் வந்து வச்சுருந்தோம், பருப்பு சாம்பார் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாம்பார் வந்து தோசைக்கு வந்து மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாம்பாரும் வந்து ஃபஸ்ட்டே வந்து தக்காளி சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு. பொரியல் வந்து இன்றைக்கி எதுவும் செய்யலை. தேங்காய் இருந்துச்சு, சரி தேங்காயில் வந்து நம்ம இது பண்ணிடலாம், தேங்காயில் வந்து சாப்பாட்டுக்கு சட்னி மாதிரி ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை வதக்கி சட்னி வந்து செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வதக்கி விட்டுட்டுருக்கோம். வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி, சீரகம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி சட்னி வந்து செஞ்சாச்சு. சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம சரி மிளகு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ரசம் தான் இன்றைக்கி வந்து அரைச்சி விட்டு மிளகு தக்காளி ஆட் பண்ணி மிளகு ரசம் வந்து செஞ்சுருந்தோம். மிளகு ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரசம் வந்து நுர வந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லி அதோட ஃப்ளாஷ்பேக் அதோட இது வந்து என்னென்னு எனக்கு தெரியல, எதனால் வந்து ரசத்தை கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. ஈவினிங் வாக்கில் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் வாழைக்காய் வந்து பிச்சுட்டு வந்தோம். பிச்சுட்டு வந்து சரி பஜ்ஜி போடலாம், கொஞ்சம் காரமாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கு தான் வந்து நம்ம சீவணும். அந்த வாழைக்காயை வந்து வாழைக்காய் சீவுறதுல சீவிட்டு இவ்வளோ நெல் நிலமாக வந்து சீவிருந்தோம். சீவிட்டு அதை வந்து பஜ்ஜி மாவு வந்து நல்லா கெட்டியாக கரைக்கணும். நல்லா கெட்டியாக பஜ்ஜி மாவு கரைச்சி இப்படி தான் வந்து நம்ம சீவி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மாவு வந்து நல்லா அதிகமாக சீவிட்டோம். எவ்வளோ சீவணும்னு கணக்கெலாம் சீவிட்டு சரி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பஜ்ஜி போட்டது போகும் மீதி இருக்கிறது வந்து பொரியலுக்கு வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். என்ன மாவு அப்படின்னா நான் வந்து பிராண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பிராண்டு இதுதான் வாங்கியிருந்தோம், பாப்பா பிராண்ட் அப்படின்னு சொல்லி இதுதான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மாவு வந்து நல்லா இப்படி கெட்டியாக கரைக்கணும், தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கரைக்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாட்டம் கரைச்சிட்டோம், அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதை ஆட் பண்ணி கெட்டியாக இது பண்ணிக்கிட்டோம், மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லேயராட்டம் இருக்குங்க அதை வந்து டிப் பண்ணி ஆயிலில் போடணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வடை சட்டி வச்சு ஆயில் வந்து காய வச்சாச்சு, ஆயில் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை வந்து டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியதான். இவ்வளோதான் வந்து பஜ்ஜி, ரொம்ப ஈஸி. இப்படி தான் வந்து நம்ம வந்து பஜ்ஜி வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எடுக்கிற இதை வந்து காட்டுறோம் பாருங்கள். பஜ்ஜி வந்ததுக்கப்புறம் இருக்க எல்லா லேயர்ஸும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வந்துருந்துச்சு பஜ்ஜி. அதுக்கப்புறம் வந்து சரி சளி பிடிச்சதுக்கு நல்லா காரமாக சுருக்குன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தோம்.
நீங்களும் வந்து உங்களுக்கு யாராவது உங்கள் வீட்டில் சளி பிடிச்சிச்சு அப்படின்னா காரமாக சாப்பிட தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து சளி பிடிச்சது அப்படின்னா ஏதாவது காரமாக சாப்பிட தோணும், ஆர் ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ஸ்வீட் ஏதாவது ஜில்லுன்னு அதாவது கூலாக ஜூஸு இது மாதிரி ஏதாவது கூலிங் ஐட்டம் வந்து கொடுத்தனா உடனே எனக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் வந்து இது பண்ணோம். டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைக்காய் நம்ம வந்து இருந்த வாழைக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு, ரெண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரேவி மாதிரி செஞ்சிட்டோம். டின்னருக்கு சிம்பிளாக இது தான் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து புளி வந்து இது பண்ணி புளிக்கு குழம்பு மாதிரி வந்து புளி வந்து வேணும் புளி சாதத்துக்கு வந்து கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி வந்து இது பண்ணிட்டோம். கொஞ்சமாக லைட்டாக புளி சாதம் கிளறிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் தயிர் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வந்து நான் மார்னிங் வந்து இன்றைக்கி தானே தயிர் உரைய ஊற்றி வச்சேன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து தயிர் வந்து இதாகிடுச்சு. அதில் வந்து தயிர் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிரும் ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து கொஞ்சமாக வந்து ரொம்ப கொஞ்சமாக செஞ்சிருந்தோம், மீதி இருந்தால் மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து அரைச்சி வச்சாச்சு. ரைஸ் வந்து ஒரு சைடு வந்துட்டு இருந்தது, ஒரு சைடு வந்து புளிக்குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருந்தது, ரெண்டு ஒவ்வொரு சைடு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வெங்காயம் மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு இதை வச்சு ஆயில் விட்டு தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டு தயிர் வந்து ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுருந்தோம் தேவையான அளவு, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி இது வந்து சும்மா வீடியோக்காக இது பண்ணோம். தயிர் தாளித்தாச்சு. தயிர் தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் படித்தேன். அதனால் நானும் வந்து லைட்டாக ஓமம் ஆட் பண்ணேன். இவ்வளோ தான் நம்மளோட இன்றைய விலாக்கு. அடுத்த விலாக்கில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. டாடா பாய், சீ யூ.